ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய அணியானது ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாண்டுட்டு இருக்கு. இதில் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரானது நடந்துகிட்டு இருக்கு. இதில் முதல் போட்டியான இன்று முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 5 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர் முடிவில் 288 ரன்கள் குவித்தது. இதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணியானது ஆரம்பத்திலேயே தனது முன்னணி விக்கெட்டுகளை இழந்தது. இதில் இந்திய வீரரான ஷிகர் தவான் ரன் ஏதும் எடுக்காமலும், இந்திய கேப்டனான விராட் கோலி 3 ரன்களிலும், அடுத்து வந்த அம்பத்தி ராயுடு ரன் ஏதும் எடுக்காமலும் ஆட்டமிழந்தனர். இதன் மூலமாக இந்திய அணியானது 4 3 விக்கெட்டுகளை இழந்து திணறி வருகிறது. இதனால இந்திய அணி 15 வருடங்களுக்கு பிறகு தன்னோட மோசமான சாதனை சமன் செஞ்சிருக்கு. இதற்கு முன்னாடி 2004 ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக இந்திய அணி 4 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து திணறியது. அந்த சாதனையானது தற்போது கோலி தலைமையிலான இந்திய அணி சமன் செய்துள்ளது. தற்போது தொடர்ந்து பேட்டிங் செய்து வரும் இந்திய அணியில் தொடக்க வீரரான ரோஹித் சர்மா மற்றும் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனி ஆகியோரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்த போட்டியில இந்தியா வெற்றி பெறுதா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.